வசிங்கள் எரேமியாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே. அடுத்த வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகள், கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தமான காரியம், ஒரு வசனம், ஒரு வாக்கு இதுதான். என் வார்த்தையை நான் மெதுவாக நிறைவேற்றுவேன் என்றல்ல, அது நிறைவேற வேண்டிய காலத்திலே அது நிறைவேறும் என்று அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ஆங்கிலத்திலே வாசியுங்கள். The Lord said to me, You have seen correctly, for I am watching to see that my word is fulfilled. My word is fulfilled. என்னுடைய வார்த்தைகள் நிறைவேறுகிறதா என்று நான் கவனமாக பார்த்து கொண்டே இருப்பேன் என்று NIV அந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அன்பானவர்களே, இந்த வேளையில் நாம் பார்க்கிற செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், எரேமியாவின் தேவன், காட் ஆஃப் ஜெரமியா என்று பார்க்கிறோம். எரேமியாவை தேவன் அவர் அழைத்தார். எரேமியாவை தேவன் ஒரு சிறிய நிலையிலிருந்து, ஒரு சிறிய பிள்ளையாயிருந்த எரேமியாவை தேவன் அந்த இடத்துல அவருக்கு தேவையான ஆலோசனைகள், தேவையான அறிவுரைகள், தேவையான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்கு கொடுத்து அவரை ஒரு சிறந்த, சொல்ல போனால் ஒரு நிகரில்லாத ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் நிறுத்த அவர் சித்தம் கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த நாம் வாசித்த வசனங்களிலே, இந்த முதல் அதிகாரத்தில் இந்த எரேமியாவை குறித்து பார்க்கும் பொழுது, இந்த எரேமியாவை கர்த்தர் எப்படி அவர் வைத்திருக்கிற நோக்கத்திற்கென்று ஆயத்தப்படுத்துகிறார் என்ற படிகளை நாம் இந்த செய்திலே தியானிக்க போகிறோம். அன்பானவளே, அருங்கள், ஒரு பெரிய திருக்கதிசையாக வர வேண்டும் என்று தேவன் சித்தமைத்திருக்கிறார். அப்படி என்றால் ஒரு பெரிய ஆயத்தம் அல்லது ஒரு பெரிய வளர்ச்சி எரேமியாவுக்குள்ளே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்பானவளே, கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்திலே தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், தேவன் எப்படி எரேமியாவை அவர் வணைந்தார், எந்த விதத்திலெல்லாம் அவர் வணையப்பட்டார் என்று நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். முதலாவதாக, இந்த எரேமியாவிற்கு தேவன் அவர் என்ன காரியங்களை அவர் எதிர்பார்த்தார், அவருடைய ஜீவியத்தில் ஆரம்பத்திலிருந்து நடந்து கொண்டிருந்த காரியம் என்ன, அல்லது தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட், ஒரு மினிஸ்ட்ரி, அவர் செய்ய வேண்டிய காரியத்திற்கு எப்படி தகுதிப்படுத்துகிறார், அந்த தகுதி எண்டிலிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை குறித்து நாம் சில காரியங்களை தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. வாசிங்கள் எரேமியா புத்தகம் முதல் அதிகாரம் 5 வசனத்தின் ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். பாருங்கள், அவருடைய அந்த வணிகர திட்டம் அல்லது ஆயத்தப்படுத்துகிற அந்த திட்டம், அது எப்பொழுதிலிருந்து ஆரம்பித்தது என்று பார்க்கும் பொழுது, தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். ஹல்லேலூயா. திட்டமிட்ட தேவன் என்று பார்க்கிறோம். தேவன் ஒரு திட்டத்தோடு உங்களையும் என்னையும் உருவாக்கியிருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் உற்பத்தி ஆவதற்கு முன்னே, தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வருவதற்கு முன்னமே, நாம் என்னென்ன காரியங்களை செய்யணும், எந்தெந்த இடங்களிலே நாம் வாழ வேண்டும், எந்தெந்த இடங்களிலே படிக்க வேண்டும், என்னென்ன இடங்களிலே வேலை செய்ய வேண்டும், யார் நம்முடைய குடும்பம் என்று ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். சில பள்ளிகளிலே பிள்ளைகளுக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்றால், அந்த பிள்ளைகள் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே
அந்த பள்ளியிலே அதற்கு இடம் புக் பண்ண வேண்டுமா? பாருங்கள், அது வயிற்றிலே 10 மாதம் இருந்து பின்பு 2.5 வயது வளர்ந்து பின்பு சேர்ப்பதற்கு பாருங்கள் அவிதமாக 3.5 வருடத்துக்கு முன்பு நாங்கள் புக் பண்ண வேண்டுமாம். ஸ்கூலிலே பெற்றோர்கள் இவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனால் நம்முடைய தேவர் என்ன தெரியுமா, நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுது உருவாக போகிறது, நீங்கள் எப்பொழுது உங்களுடைய தாயின் வயிற்றிலே அவர் உருவாக்குவார், உருவாக்கப்படுவீர்கள் என்று அந்த நாளிலிருந்து சொல்லப்போனால் இந்த உலகத்திலே நாம் இருக்க போகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் என் தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா! உங்களை குறித்து ஒவ்வொரு காரியத்தையும் அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அன்பானவளே, என்னை குறித்து ஒவ்வொரு காரியங்களையும் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். நம்மை குறித்து, நம்முடைய வாழ்க்கை குறித்து தேவன் முற்றிலும் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் சொல்கிறார், நீ ஏன் கவலைப்படுற, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற பாதையிலே உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த தேவ திட்டத்தை யார் நினைத்தாலும், ஏன் நீங்களே நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. விசுவாசிக்கிறீர்களா? நாம் நினைத்தாலும் கூட அந்த தேவ திட்டத்தை, நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்ற திட்டத்தை அவர் வைத்திருக்கிற காரியங்களை மாற்றவே முடியாது. பணவிலே தேவன் தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் திட்டமிட்டு நடத்துகிறார். அந்த திட்டங்கள் நிறைவேறட்டும். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசியுங்கள் அதே வசனம், எரேமியா 5:5 ஒரு பகுதியை வாசிக்கலாம். உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். பாருங்கள், இந்த இடத்துல தேவன் எரேமியா பிறப்பதற்கு முன்பதாகவே இவர் என்னவா வரணும்னு தேவன் நியமிச்சிட்டார். பாருங்க, சில சொல்லுவாங்க இந்த உலகத்தில் ஒருவனும் தலைவனாக பிறப்பதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பிறந்தவன் எப்படி வளர்றானோ அப்போ எல்லாம் உருவாக்கப்படுறாங்க, அதுதான் இந்த உலகத்தின் வழக்கம். ஆனால் என் தேவனுடைய அந்த காரியம் என்ன தெரியுமா, தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்று பிறப்பதற்கு முன்னதாகவே அவர் நியமித்தார். இந்த இடத்துல நம்முடைய தேவனை நியமிக்கும் தேவன், காடு அப்பாயின்ஸ் என்று பார்க்கிறோமே. அபிதமாக தேவன் இந்த உலகத்துல அந்த எரேமியா வருவதற்கு முன்பதாகவே, நீ இந்த உலகத்துல ஒரு சாதாரண மனிதனாக அல்ல, சாதாரண போற்றவனாக அல்ல, இந்த உலக பிரகாரம் ராஜாவாகவும் அல்ல, ராஜாவோடு மேன்மையுள்ளவனாகிய ஒரு பதவி ஆகிய தீர்க்கதரிசியாக உன்னை கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவளே, உங்களையும் என்னையும் தேவன் இன்று நேற்று அவர் இந்த பதவியில் நியமிக்கல. என்னை இந்த போதகன், இந்த பாஸ்டர் என்ற பதவியில், இந்த வேலையில என்னை எப்ப திரும்ப அப்பாயின்ட் பண்ணாரு சொல்லுங்க பார்க்கலாம். என் தாயின் கற்பத்தில் என்னை உருவாக்கும் முன்பதாகவே என்னை பாஸ்டர்னு தேவன் அழைச்சிட்டாருங்க. நீங்க என்ன கூப்பிட்டாலும் கூப்பிடாட எனக்கு பரவாயில்ல. என் தேவன் என்னை தாயின் கற்பத்திலே உருவாக்குவதற்கு முன்பதாகவே பாஸ்டர்னு கூப்பிட்டாரு. ஹல்லேலூயா! கர்த்தருக்கு தெரியும், உங்களுக்கு கொடுத்த அவருக்கு தெரியும். நீங்க ஒரு டீச்சரா இருக்கிறீங்களா? நீங்க ட்ரைனிங் படிச்சனால டீச்சர் இல்ல, கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு திட்டமிட்டிருக்கிறார். நீங்கள் பிறக்கும் போதே டீச்சரம்மா அப்படின்னு கூப்பிட்டுருப்பார் தேவன். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா! சார் அப்படின்னு கூப்பிட்டுருப்பார் தேவன். என்ன தெரியுமா, நீங்கள் போதிக்கிறவர். ஒவ்வொரு வேலையில நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள், சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? நீங்க எம்சிஏ படிச்சினால சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அல்ல. தேவன் உங்களை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்பதாகவே உங்களை ஒரு இன்ஜினியராக கண்டார், ஒரு டாக்டராக கண்டார். ஹல்லேலூயா! என்னவாக இருக்கிறீர்களோ அவ்விதமா தேவன் உங்களை பார்த்திருக்கிறார். அநேகருக்கும் வருவார்கள், ஐயா என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இதுக்கு ஜெபியுங்கள் ஐயா சொல்லுவாங்க. உண்மையாகவே நான் அங்கு ஜெபித்து அனுப்புவது உண்டு. ஆனா என்னைக்கு தெரியுமா உங்களை அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்து உங்களை இந்த இடத்துல
அந்த பதவியிலே அமர்ந்தது எப்ப தெரியுமா? தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே. நீங்க இன்னைக்கு ஒரு அப்பாயிண்ட் ஆயிருக்கலாம், ஆனா தேவன் அன்னைக்கே அப்பாயிண்ட் பண்ணிட்டார். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய பதவியில உங்களை அப்பாயிண்ட் பண்ணது உங்களுடைய சீனியர் மேனேஜர் அல்ல, தேவன் உங்களை இந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணிருக்கா, விசுவாசிக்கிறீங்களா? ஆகவே அந்த இடத்துல இருந்து உங்களை யாரும் துரத்த முடியாது. தேவன் கொடுத்த, அவர் நியமித்த ஒரு பதவியை நீங்கள் வகித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் திட்டமிட்டிருக்கிறார், அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதிலிருந்து நம்மை அனுப்புவதற்கோ அந்த பதவியில் துரத்துவதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஆகவே நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே எனக்கு நீ இந்த பதவியை கொடுத்திருக்கிறேன், என்னை நியமித்திருக்கிறேன், ஆண்டவரே என்னை தொடர்ந்து அந்த பதவியிலே நியமனத்திலே நான் காணப்பட கிருபை செய்வதாக நாம் கேட்க வேண்டும். ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த ஊழியத்தை உங்களுடைய கையிலே கொடுத்தது கர்த்தர். ஆகவே அந்த ஊழியத்தை நிறைவாய் நீங்கள் செய்ய வேண்டும், முழு மனதோடு செய்ய வேண்டும். ஒரு வசனம் இருக்கிறது, அசதியாய் செய்கிறவன் கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இல்ல? அன்பானவளே, கர்த்தர் நியமித்த அந்த வேலையாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், உலக வேலையாக இருக்கட்டும், எல்லா காரியங்களையும் உண்மையோடு நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. நம்மை நியமித்த தேவன் என்ற நிலையிலே கர்த்தரை நாம் அறிவோம். எளிமையாகவே போல கர்த்தர் நாம் உணர்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனை நியமிக்கும் தேவனாக இந்த இடத்துல எளிமையா பார்த்தார். அடுத்ததாக பார்க்கிறோம் எரேமியா முதல் அதிகாரம் 7 நான் வாசிக்கலாம். இவர் சொல்றாராம், ஆண்டவரே நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். ஆண்டவரே ரொம்ப சொல்றாரு, சில டைம் ஆண்டவருக்கு கோபம் வந்துடும். பாருங்க மோசையுடைய காரியத்துல, மோசே நீ போ அப்படின்னா நான் திக்கு வாயும் மந்த நான் உள்ள ஆண்டவரே ரொம்ப எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருக்கிறாரு. உடனே கர்த்தருக்கு பரிதாபம்ல என்ன பண்றாரு, கோபம் உண்டவராகி போ, அங்க போ, உன் அண்ணன் ஆறும் வந்து உன்னை சந்திப்பான், அவன் உனக்கு வாயாயிருப்பான் என்று கர்த்தர் சில வேளைகளில் கோபம் கூட பட்டுருவார். சிலர் ரொம்ப தாழ்த்துவாங்க, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது, அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. தேவர் இந்த இடத்துல எளிமையா அப்படிதான் சொன்னார். என்ன சொன்னார், ஆண்டவரே நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆண்டவரே ஹல்லேலூயா, கர்த்தர் சொல்றாரு உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் நான் ஆயத்தப்படுத்துகிறேன், நீ போய் அதை பெற்றுக்கொள், யூ கோ அண்ட் பொசஸ் இட், நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறா. நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லாம் நீ பேசுவையாக, நீயா ஒண்ணு பேச வேண்டாம்ப்பா, நான் கட்டளையிடுகிறவளை நீ பேசினா போதும். கர்த்தர் தெளிவா சொல்லி விடுகிறார். பாருங்கள், ஒரு தகுதியற்ற நிலைமையிலிருந்து அந்த எரேமியாவை கர்த்தர் உருவாக்கும் தேவனாக அவர் காண்கிறார். God who creates என்று பார்க்கிறோம், உருவாக்கும் தேவனாக. ஹல்லேலூயா, உங்களையும் என்னையும் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எதற்காக என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய தகுதிக்கு மேலே சில காரியங்கள், சில பொறுப்பை தேவன் கொடுக்கிறார். அந்த பொறுப்பை நாம் செய்வதற்கு, வெற்றியாய் செய்வதற்கு இன்றைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஏன் இந்த செய்தியை கத்த கொடுக்க வச்சார் எனக்கு புரியல, தெரியும் இல்லை. ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போறாரு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை தகுதிப்படுத்துகிற ஒரு நாளாக இந்த செய்தி அமைய போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? உங்களை தகுதிப்படுத்த இந்த ஊழியத்தை தகப்பனாருடைய மறைவுக்கு பின்பதாக இந்த ஊழியத்தை நான் பொறுப்படுத்தேன். 1997 இந்த ஊழியத்தை பொறுப்படுத்தேன். அப்பொழுது எனக்கு 27 அந்த பிள்ளை நான் சொன்னேன், எளிமையா போல ஆண்டவரே நான் சிறிய பிள்ளையா இருக்கிறேனே, பெரிய மூத்த விசுவாசிகள் அனுபவத்திலே நிறைந்த விசுவாசிகள் இருக்கிறாங்களே, இந்த சபையை நான் எப்படி பொறுப்பெடுப்பது என்று அவர்தே கேட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அன்பானவளே அழுது கொண்டிருந்தேன். கர்த்தர் சொன்னார், நான் உன்னை கரத்துல எடுத்திருக்கிறேன், நீ பயப்படாமல் சென்று இந்த ஊழியத்தை செய், சபையை போஷிப்பது வளர்ப்பது உன்னுடைய பொறுப்பு என்று நினைத்தாயா? இல்லை,
சபையை வளர்ப்பது ஆவியானவருடைய பொறுப்பு. நீ துணிந்து இதை எடுத்துக்கொள், நான் கிரியை செய்வேன், நான் உன்னை அதற்கேற்ற விடமாக உருவாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். அவர் சொன்னபடியே ஹல்லேலூயா அவருடைய வாக்கை தீவிரமாய் கர்த்தர் நிறைவேற்றி இன்றைக்கு நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறபடி இந்த மகிமையான ஊழியத்தை செய்யும்படிக்கு என்னை ஆயத்துப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவனுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதுபோல உங்களையும் தேவன் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்திற்கு உங்களை தேவன் உருவாக்குகிறார். அநேகம் இடர்கள் வரும் பொழுது, அநேகம் காரியங்கள் நேரிடும் பொழுது ஏன் ஆண்டவரே என்று கேட்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், வேற ஒன்றுக்கும் அல்ல, உன்னை உருவாக்கும்படியாகவே இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேயா. இன்றைக்கு தேவனுடைய கரம் அநேகரை அநேகம் காரியங்களுக்கு என்று தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை அநேகரை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அநேகம் படிப்புகளை படிப்பதற்கு, அநேகம் பெரிய வேலைகளிலே ஜாயின் பண்ணுவதற்கு, பெரிய பதவிகளிலே அமர்ந்து பல உயரிய பொறுப்புகளை செய்வதற்கு உங்களை தேவன் தகுதிப்படுத்தியிருக்கிறார். அதை நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள். அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாகவே தான் கர்த்தர் இந்த செய்தியை இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகவே கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்துவார் என்ற தைரியத்தோடு கூட நீங்கள் செல்லுங்கள். நீங்கள் சென்று அந்த காரியங்கள் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆக எரேமியா உயர்த்தின அதே எரேமியாவின் தேவன் ஹல்லேலூயா. அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வது இந்த உலகத்தினுடைய கண்கள் காணப்போகிறது. அப்படி உங்களை மேன்படுத்துவாராக, கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக. தேவன் எரேமியாவை ஆயத்தப்படுத்தி விடுகிறார். இப்பொழுது அவர் எரேமியாவுக்கு அவர் கிருபைகளை கொடுத்து அவர் சில காரியங்களை செய்கிறார். வாசிக்கலாமா? எரேமியா முதல் அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா பயந்து கொண்டிருக்கிறான், ஆண்டவரே இந்த பொல்லாத ஜனத்திட்ட போய் நான் எப்படி பேசுவேன், நான் பயப்படுறோமே. ஆண்டவரே எங்க ஸ்கூல்ல அந்த டீச்சர் இருக்கிறாங்களே, பொல்லாத ஆளு, அவங்கள்ட்ட போய் எப்படி நான் பேசுவேன். கர்த்தர் சொல்றாரு என்ன தெரியுமா? நீ பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. உங்க ஆபீஸ்ல போய் எப்படி பேசுவோம்னு பயந்துட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கும் தேவனாக அவர் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. God who is with us என்று பார்க்கிறோமே, நம்மோடு இருக்கும் தேவனாக அவர் வெளிப்படுகிறதை பார்க்கலாம். மத்தேயு முதல் அதிகாரம் 23 வசனத்தில் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்கிறதை பார்க்கலாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று பார்க்கிறோமே. நம்மோடு இருக்கும் தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எந்த சூழ்நிலைகள் என்றாலும், பயப்படக்கூடிய சூழ்நிலை என்றாலும் அந்த இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே எதற்கும் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்று வச்சிருக்கிற அந்த டாஸ்க், அந்த குறிக்கோளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். அதற்குரிய கிருபையும் அதற்குரிய பலனையும் கர்த்தர் தருவார். சில வேளைகளிலே சில காரியங்களே, ஆண்டவரே இதை நான் எப்படி செய்து முடித்தேன் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஐயோ நானா இதை செய்து முடித்தேன், அது ஆச்சரியமாக இருக்கும். அப்போது தேவன் நமக்கு அந்த இடத்துல நம்மோடு கூட இருந்து நமக்கு தேவையான கிருபைகளை அவர் கொடுத்து நம்மை நடத்தியிருக்கார். நமக்கு பிரியமன் பண்ணவில்லை. எளிமையாவோடு தேவன் இருந்து ஹல்லேலூயா போய் என்று சொல்லுகிற தேவன், அதற்கு முன்னே அவர் போய் அந்த இடத்துல கோணலானதை சுவையாக்கி நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை அனுப்புகிற தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலை சுவையாக மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க தேவனாக அவர் இருக்கிறார். பணபலே நம்மோடு இருக்கிற தேவன். இந்த உலகத்துல யார் நம்ம கூட இருந்தாலும் எல்லாத்தையும் கவலைப்பட வேண்டாம். ஒன்றே ஒன்றை பார்த்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? இம்மானுவேல் நம்ம கூட இருக்காரா?
இம்மானுவேல்ன்ற பெயர் இருக்கவங்க புரிந்த பத்தாது. இம்மானுவேல் என்ற பெயர் உள்ள நம்முடைய தேவன் இயேசு நம்மோடு இருக்கிறாரா என்று நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பானவளே. அது இருந்துட்டா ஒரு காரியத்துக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னது நான் பண்ணணும், போகும்போது ஏதாவது ஒரு காரியம்னா பக்கத்து திரும்பி இம்மானுவேலே அதை பார்த்துக்கோங்க. வேலை சொல்றது வேலை செய்து கொண்டு இருக்கும் போது இம்மானுவேலே பாருங்க இந்த மாதிரி பண்றாங்க பாருங்க நீர் பார்த்துக்கணும், அவரு போய் காட்டு செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? காத்த நிச்சயமாக செய்வார். அவர் நம்மோடு இருக்கும் தேவன், உங்களோடு இருக்கும் தேவன், என்னோடு இருக்கும் தேவன். அந்த இம்மானுவேல் நம்மோடு இருந்து நமக்காக காரியங்களை சுவை பண்ணுவாராக, கத்தரமை ஆசிரிப்பாராக. வாசியுங்கள் எளிமையான புஸ்தகம் முதல் அதிகாரம் 9 வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் எரேமியாவின் வாயை தொடுகிறா, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். எரேமியாவின் வாயை தொட்டு வேறு வாயாக கர்த்தர் மாற்றார். அந்த வாய் இவ்வளவு நாள் பேசிக்கொண்டது என்ன தெரியுமா? எரேமியா நினைக்கிறது எல்லாம் பேசிக்கொண்டிருக்கோம், ஆனா இனிமே அப்படி இல்லை. என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைகளை மட்டும் பேசும்படியாக அந்த வாய் அது மாற்றப்படுகிறது. மறுரூபமாக்கும் தேவன், God who transforms என்று பார்க்கிறோம். மறுரூபமாக்கும் தேவன், ஹல்லேலூயா. நம்முடைய வாயும் கொஞ்சம் மாற வேண்டியது இருக்கிறது. எத்தனை பேருடைய வாய் மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னுடைய வாய் மாறணும், என்னுடைய நாவு மாறணும், இன்னும் நாம் பேசுகிற காரியங்கள் மாறணும். நம்முடைய ஆசுவாதத்தை நம்முடைய வாயே அன்னைக்கு வேலையில கெடுத்து கொண்டிருக்குது, பிள்ளைகளுடைய ஆசுவாதத்தை தடை செய்து கொண்டிருக்குது. அன்பானவர்களே, நம்முடைய வாய், நம்முடைய உறுப்புகள், ஏன் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் தேவன் மறுவமாக மாற்றுகிறதை நாம் பார்க்கலாம். அன்பானவர்களே, அதிகம் நாம் தேவனுடைய சமூகத்திலே காணப்படும் பொழுது நம்முடைய முக சாயலே மாறும். நமக்கு பார்த்தா ஓ இது நான் தான் இந்த இடத்துல இருக்கிறேனா அப்படின்னு நமக்கே ஆச்சரியப்படும் விதமாக நம்மை தேவன் மறுமாக்குவா. மறுமாக்குவது என்றால் கடைசி நாளிலே மறுமாக்கப்படுதல் நினைச்சு கொண்டிருப்பாங்க, அப்படி அல்ல. தேவனுடைய சமூகத்திலே நாம் காணப்படும் பொழுது நம்மை மறுமாக்குவா. அன்பானவளே, ஆண்டவரே, இன்னைக்கு என்னுடைய நாவை நீ தொடணும்னா நீ தொடு ஆண்டவரே. எந்தெந்த அவயவத்தை நீ தொடணும்னு நீர் நினைக்கிறீரோ அதை தொட்டு மறுபடுத்த ஆண்டவரை நாம் கேட்கணும். உங்களை பார்த்து கேட்கணும், இன்னும் நீங்கள் நேற்று இப்படி இருந்தீங்க, இன்னைக்கு இப்படி மாறிட்டீங்களே. தேங்க கேட்கணும். ஆமா அன்பானவளே, கர்த்தர் என்னை மாற்றியிருக்கிறார், நீங்க சாட்சி கொடுக்க வேண்டும். அன்பானவளே, கர்த்தர் ஒரு ஆயத்தத்தின் பீரியட், ஆயத்தத்தின் நிலைக்குள்ளாக உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நிலைக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது ஒரு உன்னத நோக்கத்துக்கு என்று தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. நாவை மாற்றணுமா, பேச்சு மாற்றணுமா, உங்க நடக்க மாற்றணுமா, எல்லாவற்றையும் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை மறுமாக்குவார். எரேமியாவை மறுமாக்கினது போல உங்களுடைய வாழ்க்கையும் தேவன் மறுமாய் மாற்றுவாராக, கர்த்தரை ஆசிரிப்பாராக. கடைசியாக ஒன்றை தானிக்கலாம், எரேமியா புஸ்தகம் 1 வசனத்தை நாம் வாசிக்கலாம். பாருங்கள், இத்தனை ஆயத்தத்தை அந்த எரேமியாவின் ஜீவித்தலே கர்த்தர் செய்து பாருங்கள். ஒரு காரியத்திற்கென்று கர்த்தர் அவரை நியமித்தார், ஒரு காரியத்தை தேவன் வழங்கினார். அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு பெரிய அதிகாரத்தை அவருக்கு வழங்கினார். அதிகாரத்தை அளிக்கும் தேவன் என்று பார்க்கிறோம் அன்பானவர்களே. God who gives authority. தேவன் அதிகாரத்தை அளிக்கிற தேவன் என்று பார்க்கிறோம் அன்பானவர்களே. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்முடைய கையிலே ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் ஒவ்வொருடைய கரத்திலும் ஒவ்வொரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம கையில் என்ன அதிகாரம் தெரியுமா இருக்குது? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். அதே அதிகாரத்தை தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமெரிக்க ஜனாதிபதிக்கு வேண்டுமென்றால் அவருடைய நாட்டிலே சகலத்தையும் செய்ய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார்.
ஆனால் நம்முடைய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு நம்முடைய தேசத்துல வேணுமென்ன அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருப்பா. நம்முடைய முதலமைச்சருக்கு தேவன் தமிழ்நாட்டிலே சில காரியங்களை செய்ய அதிகாரத்தை கொடுத்திருப்பார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற காரியம் என்ன தெரியுமா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் நமக்கு கொடுத்திருக்கா. விசுவாசிக்கிறீங்களா? அந்த வேளையிலே ஹாலேலூயா, ஒரு ராஜரீக ஒரு அதிகாரத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா! வேலை சொல்ல ஒரு ராஜரீக பொறுப்பு உங்களுக்கு வருகிறது. அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அதை பெற்றுக் கொள்ள தகுதி இல்லை என்று சொல்ல வேண்டாம். கர்த்தர் கொடுக்கிற அந்த ராயல், அந்த ராஜரீக அந்த பொறுப்பை, ஹல்லேலூயா, ராயல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை இப்பொழுது நீங்கள் பெறுவீர்களாக. அதுக்கு தேவன் உங்களை தகுதிப்படுத்தி அதை சரியான விதத்தில் நிறைவேற்றக்கூடிய கிருபைகளை உங்களுக்கு இந்த வேளை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! அதற்கென்றே உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ட்ரைனிங் பீரியட் ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ அல்ல, உங்களுடைய தாயின் வயிற்றிலே நீங்கள் உருவாவதற்கு முன்னதில் இருந்து தேவன் அந்த ட்ரைனிங்கை ஆரம்பித்தார், அந்த பயிற்சியை ஆரம்பித்தார், உங்களை உருவாக்க ஆரம்பித்தார். எதற்கு தெரியுமா? கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ராஜரீக திட்டத்தை, அந்த ராஜரீக பதவியை பெற்றுக் கொள்ளும்படியாக, உங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக இன்றைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நம்மை தாயின் வயிற்றிலிருந்து ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த ராஜரீக பொறுப்பை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். ஒருவேளை ஊழியத்திலே பொறுப்பா இருக்கலாம், உங்கள் வேலையில பொறுப்பா இருக்கலாம், சகல விதங்களில் பொறுப்பு இருக்கலாம். அந்த தேவன் கொடுக்கிற அந்த ராஜரீக அதிகாரம், ஹல்லேலூயா, அந்த பிசாசின் மீது ஒரு ஆளுகை, அந்த பிசாசின் அந்த காரியங்களிலிருந்து ஒரு ஜெயம், ஹல்லேலூயா. கர்த்தர் அதை உங்களுக்கு தருவாராக. அந்த பிசாசின் மீது அதிகாரத்தை இந்த தேசத்தை ஆளுகிறவர்கள் எல்லாம் செய்ய முடியாது. ஒருவேளை பல நாடுகளுக்கு ஜனாதிபதியா இருக்கலாம், அவர்களுக்கு பிசாசின் மீது அதிகாரம் இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தடைகளை கொண்டு வருகிற அந்த பிசாசின் அதிகாரத்தில் இருந்து ஒரு பெரிய ஜெயத்தை எடுத்துக் கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா! இனி உங்களுடைய ஜீவிதத்தில் வரப்போகிற எல்லா பிசாசின் தடை எல்லாம் அதை மேற்கொண்டு தேவன் கொடுக்கிற அந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வராக. அந்த காரியத்திற்கென்று கர்த்தர் எரேமியாவை போல உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதை உணர்ந்து கொண்டு தேவன் உருவாக்குகிற விதத்திலே உருவாகி அவருடைய ராஜரீக அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லார் கண்ணிலும் முடிஞ்சு வைக்கலாம். அந்த பிள்ளை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் நேசிக்கு நல்ல பிதாவே, இந்த பிள்ளை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எருமையாகவே ஒரு நோக்கத்திற்கு இந்த உலகத்தில் அனுப்பினீர் ஆண்டவரே, தாயின் வயிற்றை உருவாக்கினீர் ஆண்டவரே, அந்த நோக்கத்தை நிறைவேற்றினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா! உருவாக்குகிற தேவன் பார்த்தோமே ஆண்டவரே, இயேசுவே, எருமையாவோடு இருந்து நீ நடத்தின தேவன் என்று பார்க்கிறோமே ஆண்டவரே, நீ எங்கு நடத்துவீராக? ஒரு திட்டத்தை வைத்திருந்து அதை நிறைவேற்றின ஆண்டவரே, மன்னனீர் நியமித்தீர் ஆண்டவரே, உருவாக்கினீர் என்று பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மாற்ற வேண்டியதை மாற்றி மறுபடுத்தி ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற ராஜரீக அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, எங்கு நீ வைக்க வேண்டும் என்றிருக்கிற அந்த உன்னதன் நோக்கத்தை அந்த பதவி அடைந்து கொண்டு நீ கிருபை செய்வீராக. உங்களுடைய கிருபை நாளைக்குள்ளாக ஒப்படைக்கிறோம். நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.